108 திவ்ய தேசங்களில் நான்காவதாக விளங்கும் திருவள்ளரை பெருமாள் ஆலய பங்குனி தேர்த்திருவிழாவையொட்டி பெருமாள் தாயார் ஸ்ரீரங்கம் வடதிரு காவிரியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். 108 திவ்ய தேசங்களில் நான்காவது திவ்ய தேசமாக விளங்குவதும் சோழ மன்னர் சிபி சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டதும் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார்களால் பாடல் பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் திருவள்ளரை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திருவள்ளரை பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றதாகும். இந்த கோவிலில் பங்குனி மாதத்தின் போது நடைபெறும் தேர் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதன்படி பங்குனி தேர் திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் திருநாளான இன்று ஸ்ரீரங்கம் வடகாவிரி ஆற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கும் வைபவம் நடைபெற்றது. அதன்படி பெருமாள் மற்றும் தாயார் அனந்தராயர் மண்டபத்திலிருந்து பல்லக்கில் புறப்பட்டு வழிநடை உபயங்கள் கண்டருளி கொள்ளிடம் வடதிரு காவேரி ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். இந்த திவ்யதேசம் திருவள்ளரை புண்டரீகா பங்கஜவள்ளி சமேத புண்டரீகாட்ச பெருமாள். இந்த பெருமாளுக்கு வந்து ஆதி பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் சிரவணத்தில் 11 நாள் உற்சவங்கள் என்ற வைபவங்கள் நடைபெறுகிறது. 3ஆம் திருநாளாகிய காவேரிக்கரைக்கு தன் எல்லைக்கு இந்த பங்கஜவள்ளி தாயார் வந்து பிறந்த ஊர். அதனால் இந்த தாயார் வந்து பெருமாளும் தன் எல்லைக்கு வந்து மக்களை பார்த்து ரசிப்பது பெருமாள் வர்றார். இங்கே பெருமாள் வருடத்தில் ஒரு நாள் பங்குனி மாதம் விசாகத்தன்னைக்கு 3ஆம் திருநாளாகிய வடதிரு காவேரிக்கு எழுந்தருளி இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார். திருவோணத்தில் இந்த பெருமாள் திருத்தேர் எழுந்தருளி அவிட்டத்தில் பெருமாள் செந்தாமரை கண்ணன் அணிந்திருந்த மாலையை பங்கு செங்கமலவள்ளி தாயாரும் செங்கமலவள்ளி தாயார் அணிந்திருந்த மாலையை செந்தாமரை கண்ணனும் மாலை மாற்றி திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இந்த வைபவத்தை தம்பதியாக சேவிப்பவர்களுக்கு கணவன் மனைவி அந்யோன்யம். பிரிந்தவர்கள் சேவித்தால் மீண்டும் ஒன்று சேருவார்கள். முதல் 18 படிகள் பகவத்கீதை அத்தியாயங்கள். இரண்டாவது 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கக்கூடியது. 3ஆவது 5 படிகள் பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது. 4ஆவது 8 படிகள் ஓம் நமோ நாராயண அஷ்டாட்சர மகாமந்திரத்தை குறிக்கக்கூடியது. 5ஆவது 24 படிகள் கொண்டது காயத்ரி மகாமந்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டு திருக்கு வாசல்கள். இந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கும் பெரிய பெருமாள். ஸ்வேதாத்ரிநாதன திருநாமம். இந்த பெரியாழ்வார் திருவங்கை ஆழ்வார் இந்த திவ்யதேசம் மங்களாசாசனம். உய்யக்குண்டான் இங்கலாழ்வான் ஆச்சாரியன் அவதாரஸ்தலம். பங்கஜவள்ளி சமேத குண்டரீகாட்ச பெருமாள் வரபிரமணியன். என் கோபாலகிருஷ்ண பட்டர் திருவள்ளரை. பார்த்துக்கோ நல்லா நல்லா இதுவாக.